नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे ஸ்ரீ அண்ணாவினுடைய உபதேச மொழிகளை ஒரு ஒரு பொன்மொழியாக எடுத்து அனுபவித்து கொண்டு வரும். இப்படியே அது ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் மாதிரி சொல்லிட முடியாது. ஒவ்வொரு பொன்மொழியிலையும் அவ்வளவு ஆழம் இருக்குது. அதில் சத்தியம் என்கின்ற அத்தியாயத்தை அனுபவித்து கொண்டு வரும். இந்த சத்தியம் என்கின்ற அத்தியாயத்தில் அடுத்தபடியாக என்ன சொல்கிறார்? 318 பொன்மொழி. சத்தியத்திற்காக மனைவி, மக்கள், வீடு, வாசல், செல்வம், உயிரையே கூட தியாகம் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் மாதிரி இல்லையோ? இல்லை, அப்படி இருந்திருக்கிறவர்கள், வாழ்ந்திருக்கிறவர்கள் பாரத தேசத்தில் உண்டு. சத்தியத்துக்காக ஹரிச்சந்திரனுடைய கதையை பூரா கேட்டோமானா ரொம்ப உருக்கமான கதை. சத்தியத்துக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார், சத்தியத்துக்காக மனைவியே தியாகம் பண்ணினார் சந்திரமதியை, சத்தியத்துக்காக புள்ளைய தியாகம் பண்ணினார், சத்தியத்துக்காக வீடு வாசலை தியாகம் பண்ணி ஒரு வெட்டியானா கடைசியாக நின்னார். அவ்வளவு சோதனைகள் அவருக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் வந்தது. இருந்தாலும் சத்தியத்தை விட்டு கொடுக்கல. அதே மாதிரி தானே பொதுவாகவே சத்தியப்படி ஒருத்தர் இருந்தா அவர்களுக்கு கஷ்டம்தான் வரும், நிறைய டெஸ்டிங் டைம்ஸ் இருக்கும். ஆனால் அந்த சத்திய நேர்மையான பாதையை நம்ம கடைப்பிடிச்சோமானா கடைசியில் அந்த நேர்மை தான் ஜெயிக்கும். நலதமயந்தி கதையிலையும் அப்படிதான். அப்படி பல கதைகள், பலி சக்கரவர்த்தி கதையிலேயே வாமன பகவான் வந்து அவருடைய சத்தியத்தை தான் பரீட்சை பண்ணினார். சத்தியத்தை பரீட்சை பண்ணி மூவடி மண் அப்படின்னு கேட்டுண்டார். கீழ் பூரா பூலோகத்தை பாதாளம் வரைக்கும் அளந்துண்டாச்சு, மேலே பூரா பிரம்மலோகம் வரைக்கும் அளந்துண்டாச்சு, மூணாவது அடி மண் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்கிற வார்த்தை பலி சக்கரவர்த்தி சொல்கிறான், நான் யமனுடைய பாசத்துக்கோ வருண பாசத்துக்கோ எந்த தண்டத்துக்கோ இந்திரனோட வஜ்ராயுதத்துக்கோ எதுக்குமே நான் பயப்படலை, தேவர்களுடைய எந்த ஆயுதத்துக்கும் பயப்படலை. ஆனால் பிரபோ, நான் சத்தியம் என்கின்ற பெரிய பிரம்மாஸ்திரத்துக்கு பயப்படுறேன். சத்தியசந்தனா என்னை வைக்க வேண்டியது ஒன் பொறுப்பு. நம்ம சத்தியம் பேசுகிறோமா இல்லை சில சமயம் போய் பேசிடுறோமா அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு அழகான வாக்கியம். பகவானே பிரபோ, என்ன சத்தியசந்தனா வெய் அப்படின்னு நம்ம சரணாகதி பண்ணி நீ என்ன சத்தியம் பேசும்படி வெய் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் பலி சக்கரவர்த்தியினுடைய அந்த பிரார்த்தனையில். என்ன பொய்யனா ஆக்கிடாதே, என்ன சத்தியசந்தனா வெய். அதே மாதிரி 319 319 காஸ்பல் உபதேச மொழிகள். மாடுகள் புல்வெளியை நம்பியிருக்கு, புல்வெளி மழையை நம்பியிருக்கு, அதுபோல் மக்கள் நீதி ஸ்தலத்தை கோர்ட்டை நம்பியிருக்கா, கோர்ட்டு சத்தியத்தை நம்பியிருக்கு. அப்போ கோர்ட்டிலேயே போய் சாட்சி அப்படின்னு ஒன்று நுழைஞ்சதுன்னா போச்சு. யார் யாரை நம்புறது? அதுக்கு ஒரு அழகான உவமை, ஒரு கம்பேரிசன் சொல்கிறார். பூவில் நறுமணம், நல்ல சுகந்தமான நல்ல ஃப்ரேக்ரண்ட் ஃப்ளவர்ஸ், ஜாஸ்மின், மல்லிகைப்பூ, அந்த மாதிரி ஜாதிப்பூ அப்படி இருந்ததுன்னா கூந்தலில் வச்சுட்டோம், கூந்தலும் நறுமணம் வீசும். ஒரே நாத்தம் பிடிச்ச பூ, துர்கந்தமான பூவை வச்சுட்டோன்னா அந்த அந்த கூந்தல்லையும் அந்த அந்த மனம்தான், துர்கந்தம், நாற்றம் தான் வீசும். அதுபோல் சாட்சியின் இடத்துல சத்தியம் இருந்ததுன்னா அந்த நீதி ஸ்தலத்தில் சத்தியம் இருக்கும். சாட்சியின் இடத்துல, ஒரு பூனிடத்துல துர்கந்தம் சுகந்தம் போல அவ்வளோ முக்கியம் அந்த சாட்சி, விட்னஸ், ஐ விட்னஸ். அந்த விட்னஸ் சாட்சி பொய் இருந்ததுன்னா நீதி ஸ்தலமே பொய்யா மாறிடும். அப்போது அந்த சாட்சியினுடைய முக்கியத்துவத்தை இந்த சத்தியம்ங்கிற அத்தியாயத்தில் அவ்வளவு முக்கியமாக எடுத்து சொல்கிறார். யார் இடத்துல யார் பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பான்னா எவனுக்கு மனசாட்சி குத்துறதோ, எவனுக்கு மனசு சாட்சியாக இருக்கோ அவனே உண்மையான சாட்சியாக இருப்பான். அதுக்கும் தெய்வ நம்பிக்கை ஒரு காரணம். தெய்வம் நம்மளை பனிஷ் பண்ணிடும், மேலே ஒருத்தன் இருக்கா நம்மளை பார்த்துண்டு அப்படின்னு ஒரு பயம், ஒரு ஃபியர் இருந்ததுனா தான், அதனால்தான் பயமும் பக்தியும் சேர்ந்து பயபக்தி, பயபக்தின்னு நம்ம சொல்கிறோம். அது போல தான் இந்த சத்தியம் தண்ணீர் இல்லாத குளம் எப்படி தாகத்தை தீர்க்காதோ அதே போல சத்தியமில்லாத கோர்ட்ஸ் நீதிஸ்தலம் மக்களுடைய துன்பத்தை துயரத்தை நீக்காது. அதனால சத்தியத்தையே நம்ம பின்பற்றுவோம் 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 என்று சத்தியம் என்கின்ற அத்தியாயம். ரெண்டு மாட்டலாடு வடுகாத நீ மெண்டு சூருலலோ வெனுகத்தியவனி ரெண்டு மாட்டலாடு வடுகாத நீ அண்ட கோட்ல பாலிஞ்சு வாடனி அண்ட கோட்ல பாலிஞ்சு வாடனி சண்ட மௌனுலாட்ட ತ್ಯಾಗರಾಜನು ತಾಯಟಿ ಯೋಚನನು ಜೇಸೇವುರ ಎದುರು ಬಲ್ಗುವ ರೆವರು ನೇರೂರಾಯಟಿ ಯೋಚನನು ಜೇಸೇವುರ ಎದುರು ಬಲ್ಗುವರು ಎವರು ನೇರೂರಾಯಟಿ ಯೋಚನನು ಜೇಸೇವುರ. இதுக்கு மேலே என்னப்பா யோஜனை பண்ணுற ராமா? ஏட்டி யோசனலு உனக்கு தான் ரெண்டு மாட்டலாடே வாடுகாதனி. போன வெள்ளிக்கிழமை சொன்னோம், அந்த கீர்த்தனத்தை இந்த வெள்ளிக்கிழமை அனுபவிக்கிறோம். கிரணாவளி என்று இந்த கீர்த்தனத்துக்கு ராகத்துக்கு பெயர். ஏட்டி யோசனலுங்கிற இந்த கீர்த்தனத்தை கிரணாவளி சாப்பாமா பதானி சாப்பாமா கரேசா ரேகமா பதானி சரிபா மா கரேசா இந்த ராகத்தில் தெலுங்கு சாகித்யமாக ஸ்ரீ தியாகராஜ சுவாமி தன் இஷ்ட தெய்வமான ராமரை கொண்டாடுறார். சத்தியத்தையே கொண்டாடுற ராமன், அந்த சத்தியத்தை நம்மளும் ஆசிரியிப்போம். மேலும் அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நமோ நம சத்குருப்யா சத்குருப்யோ நமோ நமஹ. நமோ நம சத்குருப்யா சத்குருப்யோ நமோ நமஹ. हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकं सद्गुरुं भजे.